கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் சொற்பமான காலகட்டத்தில் எல்லோரிடத்திலும் அன்போடு பழகுவதற்கும் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை தந்தது புரிவானாக. நமக்கு யார் என்ன தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னித்து வாழ்வதற்குண்டான மிகச்சிறந்த நற்பண்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் உலகிலுள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகளில் ஏற்பட்ட சுணக்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள். அந்த பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகின்றதோ அப்பொழுதிருந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஆர்வமும் தேட்டமும் வணக்க வழிபாடுகளின் சுவையையும் நாம் உணர முடியும் என்பதை பல்வேறு விஷயங்களின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிமுறைகளை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே அடுத்தவர்களை மன்னிப்பது என்பதும் மிக முக்கியமான ஒரு காரணம். உலகத்தில் நாம் வாழுகின்ற சமயத்தில் மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் மாறிவிடுகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளில் நமக்கு சொல்லி தந்தார்கள், உலகத்தில் உங்களுடைய குறைகளை, அதாவது உலகத்தில் நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை மறைப்பான், அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டினால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், அடுத்தவர்களை நீங்கள் மன்னித்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு அடுத்தவர்களை மன்னித்து வாழ்வது. இது சாதாரணமான ஒரு குணம் அல்ல, இது எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து விடுவதும் கிடையாது. கடுமையான முயற்சிகளுக்கு பின்னால் கிடைக்கக்கூடியதுதான் இந்த பண்பு. இந்த பண்பு மனிதனிடத்தில் வந்துவிட்டால், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய இந்த பண்பு மனிதர்களிடத்தில் வந்துவிட்டால் அவனை போல் சந்தோஷமானவனை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது என்று உறுதியாக சொல்லலாம். குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நான் மன்னிக்க மாட்டேன், நான் இந்த தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒருபோதும் இதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருப்பதனுடைய விளைவுகள் தான் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம். மனைவி தவறு செய்கின்ற பொழுது நான் விட்டு கொடுத்து போகிறேன், அவளுடைய யதார்த்தத்தில் இந்த தவறு நிகழ்ந்து விட்டது, நான் அவளை மன்னித்து விட்டேன் என்று கணவன் எப்பொழுது முடிவெடுக்கிறானோ அப்பொழுது தொடங்குகிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்யோன்யமும், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பும், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தாம்பத்தியமும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை பெற்றோர்கள் எப்பொழுது மன்னிக்க பழகிக் கொள்கிறார்களோ அப்பொழுது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கிறது என்பதை நாம் யதார்த்த வாழ்விலே நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் மற்ற அடியார்கள் நமக்கு ஏதாவது தீங்கு தந்துவிட்டால் அவர்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஏதேனும் குறைகள் வைத்திருந்தால் அதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். மன்னிப்பு என்று சொன்னால் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம், யதார்த்தமாக ஒரு மனிதர் நம் மீது இடித்து விட்டார், இடித்துவிட்டு நான் தெரியாமல் இடித்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று பெருமையாக சொல்லுவது அல்ல, நாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய கால் தெரியாமல் யாராவது ஒருவருடைய காலில் இடித்து விட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு மன்னிக்கிறோமே, இதுவல்ல. இதையெல்லாம் கடந்தது மன்னிப்பு என்பது சொன்னால் ஒரு நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் அதை மன்னித்து அவருக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் இரண்டு சரித்திரங்களை இந்த இடத்துல சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஆசைப்பட்டார்கள் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, நம் எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது முனாஃபிக்கீன்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சஃபுவான்
என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு மத்தியிலே தவறான ஒரு உறவு இருக்கிறது என்ற ஒரு வதந்தியை கிளப்புகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மீதே இப்படி பேசுகிறார்களே, இந்த களங்கத்தை இந்த கரையை எப்படி துடைப்பது, இந்த வதந்திகளை எப்படி மறைப்பது, இந்த வதந்திகளை எப்படி நீக்குவது என்ற கவலையில் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே சில மூமின்களும் சில சஹாபாக்களும் இது உண்மையாக இருக்கலாமோ என்ற எண்ணத்தோடு சில விஷயங்களை சில யூகங்களை அடிப்படையாக வைத்து ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் சஃபவானுக்கு மத்தியிலே இது போன்ற தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையிலே சில சஹாபாக்களும் தங்களுடைய நாவுகளை தவறான பாதையில் செலுத்தி விடுகிறார்கள். அப்படி தங்களுடைய நாவுகளை அந்த தவறான அந்த பாவமான காரியங்களில் செலுத்திய சஹாபாக்களில் மிக முக்கியமான ஒரு சஹாபி பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபி மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபி யார்? அன்னை ஃபாத்திமா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உதவியை வாங்கி தன் வாழ்நாளில் தன் வஜீபனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இல்லை என்று சொன்னால் இவருடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிலே வறுமையில் இருக்கக்கூடிய மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி தவறான செய்திகளை கிளப்புகிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு தெரிகிறது. தெரிந்த மாத்திரத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிடத்தில் உதவி வாங்கிக் கொண்டு என்னிடத்திலே உதவி வாங்கி தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிஸ்தஹ் என் பிள்ளையை பற்றி தவறாக பேசுகிறார். எனவே இனிமேல் அவருக்கு நான் எந்த உதவியையும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக செய்யவே மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு பின்னால் செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சத்திய செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கும் இங்கும் போய் கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது. அல்லாஹ்வும் தோதுவாக குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறாய், ஃபாஅஃபு அன்ஹும் வஸ்ஃப் இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. சில சமயங்களில் சில மனிதர்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட வேண்டாம், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்ற கருத்துள்ள வசனம் இறங்கியதுதான் மாத்திரம். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் தன் சத்தியத்தை திருப்பி வாங்கிவிட்டு அந்த சத்தியத்திற்கு குற்றப்பரிகாரமான விஷயங்களையும் செய்துவிட்டு மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிரப்பமான முறையிலே இதற்கு பின்னால் பல உதவிகளை செய்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். தன்னுடைய மகளை பற்றி இட்டுக்கட்டி வதந்தியை கிளப்பியவராக இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய அந்த வாக்கு, அல்லாஹ் தன்னை மன்னிக்கிறான் என்ற அந்த வாக்கை கேட்டதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மன்னித்து வாழ்ந்தார்களே, இதுபோல் தனக்கோ தன் குடும்பத்திற்கோ யார் என்ன செய்தாலும் அவருக்கு அவரை மன்னித்து அவருக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் மாறினால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உஹத் போர்க்களத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு விதமாக பல்வேறு சோதனைகளை தந்த அந்த காபிர்கள் அவர்களுக்கு எதிராக பதுவா சாபமிட வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரம் ஏந்தி இவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், இவர்களை மன்னிக்க வேண்டும் என்று துவா செய்தார்களே, அதை போல மன்னிக்கக்கூடிய குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை. நன்னியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பிறரை மன்னித்து வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பின்னால் நம்முடைய அமல்களில் தேட்டத்தை, நம்முடைய அமல்களில் ஆர்வத்தை, நம்முடைய அமல்களின் சுவையை அறியக்கூடிய வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம். இந்த இடத்திலே ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சத்தியம் செய்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்வர்கள். அந்த சத்தியத்தை பிறகு முறித்துக் கொண்டார்கள் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு சட்டத்தை உங்களுக்கு நான்
சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கெல்லாம் ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், எதற்கு சத்தியமிட வேண்டும் என்று தெரியாமல் எதற்கெடுத்தாலும் சத்தியமாக நான் இதை செய்யவில்லை, சத்தியமாக நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை யதார்த்தமாக வெளியிலே விட்டு விடுகிறார்கள். இது ஒரு மோசமான வார்த்தை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்று சொன்னால் எப்பொழுது தன்னை யாராவது மறுக்கின்ற பொழுது வேறு வழியே இல்லை, அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிக்க முடியவே இல்லை என்ற ஒரு சூழலில் தான் சத்தியம் என்பதை பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய ஃபுகஹாக்களான இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சத்தியம் என்பது ஒரு மனிதன் நிராயுதபாணியாக இருக்கின்ற பொழுது, நிராயுதபாணியாக இருக்கின்ற பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தன்னிடத்தில் எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு உயர்ந்த ஆயுதமாக அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்தியம் என்ற வார்த்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக மனிதர்களுடைய வாயிலே புழங்கப்படுகிறது. சில மனிதர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லுவார்கள், அரபுகள் எதற்கெடுத்தாலும் வல்லாஹி வில்லாஹி என்று சத்தியமிடுவார்கள், அதே போலவே எனக்கும் பழகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு, அது மிகப்பெரிய தவறு. சத்தியம் விடுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சத்தியம் பொய் சத்தியமாக இருக்கின்ற பொழுது அதற்கு குற்றப்பரிகாரம் கடுமையாக இருக்கும். அதை நாம் இந்த உலகத்தில் செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்குண்டான தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த இடத்தில் சத்தியம் விடலாம் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் மட்டுமே சத்தியத்துடைய வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் அடுத்தவர்களை மன்னித்து அதன் மூலமாக அல்லாஹுடைய அந்த மகத்திரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு ஆர்வத்தையும் தேட்டத்தையும் சுவையையும் அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன் வ ஆஃபிரு தஹவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.